அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா ஐரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் எல்லோருக்கும் வணக்கம் மியூசிக் த யூனிவர்ஸ் சேனலுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க நிறைய வியூவர்ஷிப் கொடுக்குறீங்க நிறைய ஷேர் பண்ணுறீங்க நிறைய வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய வரவேற்பு உங்களுடைய சப்போர்ட்ஸில் தான் வந்து இந்த சேனல் வந்து இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது நானும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்ல முடியுது இப்போ நான் சொல்ல போகிற பாடல் பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் அநேகமாக நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க நிறைய தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனாக கூட இருக்கும் இருந்தாலும் வந்துட்டு எம்எஸ்வி சார் வந்து ஷேர் பண்ண விஷயத்த அவர் எப்படி என்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் பெரிய இடத்து பெண் அப்படிங்கிற படம் எம்ஜிஆர் படம் எல்லாருக்கும் தெரியும் இந்த படத்தில் இந்த பாடல் நிறைய கேட்டிருப்பீங்க எல்லாரும் அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவாங்கிற பல்லவி பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபஸ்ட்டு நாலு லைன் அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா இந்த வரிக்கு மட்டும்தான் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த பாட்டில் இருக்குது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாடல் ஆர்ஆர் ஃபிலிம்ஸ் ராமண்ணா அவர்களுடைய டைரக்ஷனில் வந்த படம் இதில் வந்து என்னென்னா பொதுவாக எந்த கம்போசிங் நடந்தாலும் கவிஞர் பாட்டு எழுதுறவங்க மியூசிக் டைரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து தான் அந்த காலங்களில் வந்து கதை சொல்லும் போதே ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் கதை சொல்லுவாங்க சிச்சுவேஷனை ரெண்டு பேருக்கும் சொல்லி என்ன சிச்சுவேஷன் சொல்லி ரெண்டு பேரையும் உள்வாங்கி சம்டைம்ஸ் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஸ்மார்ட் யார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எம்எஸ்வி சாரும் ரொம்ப ஸ்மார்ட் கவிஞர் ரொம்ப ஸ்மார்ட் கவிஞர் இப்படி தான் வார்த்தை கொடுப்பார் இந்த சிச்சுவேஷனுக்கு ஓரளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அதை ஒட்டியே இவர் வந்து ஏதாவது மெட்டு போட்டுகிட்டே இருப்பார் அவர் டியூன் பண்ணுற அவர் வார்த்தை கொடுக்குற வரைக்கும் இவர் ஏதாவது டியூன் பண்ணிகிட்டு இருப்பார் இதுக்கு நடுவில் கவிஞர் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பார் என்ன எழுதலாங்கிற திங்க் பண்ணிட்டு இருப்பார் ஒரு பக்கம் வந்து எம்எஸ்வி சாருடைய மெட்டு மேலேயும் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துட்டு இருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ஐயோ அந்த மெட்டு நல்லா இருக்கு இதுக்கு எழுதுனா நல்லா இருக்குமேனு யோசிப்பார் அதை வெளியில் சொல்லிக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிகினிங் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டை வச்சு பாட்டு எழுது மெட்டுக்கு எழுதுவார்னு சொல்கிறத விட மெட்டு கொடுத்த இன்ஸ்பிரேஷனில் எழுதுவார் மெட்டு அளவுக்கு எழுதுறதை விட அந்த மெட்டுடைய இன்ஸ்பிரேஷன்லேருந்து பாட்டு வரும் அதாவது நான் நினச்சது இதுதான் நீ நினைக்கிறது அதங்கிறது அவங்களுடைய வேவ்லென்த் வந்து ரொம்ப அழகாக ஒத்துப்போகும் அதனால் வந்துட்டு ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க கம்போசிங்னாலே அப்படி தான் இருக்கும் ஸோ வந்து ஏன்னா இதனுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபுல் பெனிஃபிட் யாருக்குன்னா அந்த கம்பெனிக்கு தான் அவ்வளோ அவ்வளோ அழகான பாட்டு கிடைக்கும் மெட்டோட ஸோ வந்து எல்லா கம்போசிங்கும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி சார் எப்போ சொல்கிறார் நான் முன்னாடி போயிடுவேன் கவிஞர் கொஞ்சம் லேட்டாக வருவார் எப்போவுமே அதனால் நான் வந்து முன்னாடியே போயிடுவேன் முன்னாடியே போயிட்டு அந்த சிச்சுவேஷனை கேட்டு ஏதாவது கொஞ்சம் மெட்டு ரெடி பண்ணிட்டுருப்பேன் நான் அப்படி இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் சாங் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எம்எஸ்வி சாருக்கு வந்து கொஞ்சம் நெருக்கடியான ரெக்கார்டிங் நிறைய ரெக்கார்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு 721 229 721 229 நிறைய காலேஜ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்துக்கு ஒர்க் பண்ணுவார் இன்னொரு பக்கம் சிவாஜி எம்ஜிஆர் படத்துக்கு பாட்டுக்கு ஒர்க் பண்ணுவார் சிவாஜி படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் ஒர்க் பண்ணுவார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீ ரெக்கார்டிங் ஒன்றா வரும் திடீர்னு ரெண்டு சாங் ரெக்கார்டிங் ஒன்றா வரும் காலையில் ஒரு கால்ஷீட் மத்தியானம் ஒரு கால்ஷீட் வேறு வேறு படங்கள் கண்டினியூஸாக இப்படி நைட்டெல்லாம் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஓவராக இருக்குது அப்போ சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கவிஞர் வந்து காலையில் அன்றைக்கி வந்து படு தூங்கிட்டார் எம்எஸ் சார் இந்த மாதிரி கவிஞர் வந்து வரேன்னு சொல்லியிருக்காருமா அந்த மாதிரி அதனால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் என்ன இத்தனை மணிக்கு எழுப்பி விட்ரு சாயங்காலம் எழுப்பி விட்ரு சம்திங் சொல்லிட்டு படுத்துட்டார் படுத்தவொடனே அவங்க மேனேஜர் வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படி சரி சரி நான் சொல்லிட்டு விட்டார் ஆர்ஆர் பிக்சர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது யாருக்கு எம்எஸ்வி சாருக்கு ஃபோன் வருது அன்னைக்கு அவர் படு தூங்கின அன்னைக்கு ஸோ ஃபோன் வந்த உடனே அவருடைய மேனேஜர் தான் எடுத்திருக்காரு இந்த மாதிரி கவிஞர் வந்துட்டாருங்க கவிஞர் வந்துட்டாரு எம்எஸ்வி எங்கன்னு கேட்குறாரு அப்படின்னு கேட்டவுடனே இல்லை அண்ணன் வந்து கண்டினியூஸாக ஒர்க் இருந்ததுனால வந்து கண்டினியூஸாக ஒர்க்கு அதனால் வந்து கொஞ்சம் அசந்து தூங்குறாருங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு நான் தூங்கிட்டு இருக்கேன் என்னை எழுப்பிடுன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவர் வந்து விட்டுட்டார் அசந்து தூங்குறாருன்னு விட்டுட்டார் மேனேஜர் ஸோ வந்து என்ன ஆகிடுச்சுனாக்கா இப்படியும் ஆகிடுச்சு இவங்க சொன்ன கவிஞர் வந்த டயத்தை தாண்டி 1 hour கழித்து திடீர்னு எம்எஸ்வி சாரே பதறி அடித்து எழுந்திருக்காரு எழுந்தவுடனே ஐயோ என்னையா நான் மணி இப்படி ஆச்சு நீ வந்து எழுப்புன்னு சொன்னேன் நீ பாட்டுக்கு எழுப்பாமல் விட்டுட்டியேன்னு கேட்டவுடனே இல்லைண்ணே இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டாங்களா ஆமாம் அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு கவிஞர் வந்தாருன்னு சொன்னாங்க அட என்னையா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் பதறி அடித்து ஓடிருக்காரு அதாவது கவிஞர் எப்போவுமே கவிஞருக்கு முன்னாடி இவர் இருப்பார் அவருக்கு கவிஞர் மேலே அவ்வளோ ஒரு இது ஏன்னா அவர் வந்து எனக்காக வெயிட் பண்ணக்கூடாது நான் முன்னாடி வெயிட் பண்ணால் பரவாயில்லங்கன்னு அவ்வளோ மரியாதை அவர் மேலே பதறி அடித்து ஓடிருக்காரு ஆனால் என்ன இவர் வந்து அவர் வந்தே அரை மணி நேரம் கழிச்சு தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க இவர் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு எழுந்திருக்காரு அங்கேருந்து போகிற டைம் வேறு இருக்கு இல்லையா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours 2 hours ஆயிருக்கும் போயாச்சு போனால் என்னாச்சுன்னா ஆஃபீஸில் அந்த ராமண்ணா சார் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராமண்ணா சார் உட்காந்துருக்காரு கூட இன்னும் யாரோ சம் அசிஸ்டன்ட் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க இவர் போன உடனே இந்த மாதிரி என்னென்ன கவிஞர் வந்து உங்களை ரொம்ப விசாரிச்சார் என்ன இந்த மாதிரி நான் சொன்னேன்னே இந்த மாதிரி மேனேஜர் சொல்லலையான்னு சொன்னார் பட் வந்து அவர் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுவார் கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணார் வெயிட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இதை கொடுக்க சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கொடுத்துருக்காங்க
இவருக்கு இவருக்கு ஏதோ சரி நம்மளை ஏதோ திட்டிருக்காரு கவிஞர் கோச்சிட்ருக்காரு என்னென்ன பார்த்தா எழுதுக்காரு, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவான்னு எழுதியிருக்காரு கவிஞர். அதாவது இவர் தூங்கிட்டார்ல அதை மீன் பண்ணியிருக்காரு. அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டு போடும்போது அவருடைய மைண்ட் தாட் ப்ராசஸ் பாருங்கள், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜென்ரலாக பாட்டு போட்டோம்னா அவர் அவர் ஒரு பக்கம் வந்து சிச்சுவேஷனை கேட்டால் அவரும் அந்த 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 டியூன் போடுற ஒரு மைண்ட் செட்டில் வந்து டியூன் ஏதாவது போட்டுகிட்டே இருப்பார், மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று, எனக்கும் அந்த சவுண்டிங் தெரியும் இவர் இப்படி தான் பண்ணுவாருன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில வார்த்தைகள் எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த டியூன் வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷனை தூண்டும். இப்போ அப்படிலாம் இல்லாமல் வந்துட்டு இன்றைக்கின்னு பார்த்து அவர் இல்லாமல் நான் தனியாக மாட்டிக்கிட்டேனே அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த தாட்டு. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவான்னு எழுதியிருக்காரு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே எம்எஸ் சார் வந்து இது என்னங்க இது அப்படின்னு கேட்டிருக்காரு. யார்கிட்ட? ராமண்ணா சார்கிட்ட. ராமண்ணா சொன்னாரான், எங்கள் சிச்சுவேஷனுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது இந்த பாட்டு, அவ்வளோ அற்புதமாக இருக்குது, பேசாமல் டியூன் போட்டுருங்க அவ்வளோதான் அப்படின்ட்டாரான். அது மாதிரிலாம் ஒரு பாட்டுக்கு பின்னாடி வந்துட்டு கோபம், அது அது கோபமாக இருந்தால் கூட அந்த கோபத்தை கூட ஒரு கவிதையாக மாற்றி அந்த கவிதையில் கூட அந்த அந்த கதைக்கு பொருத்தமாக வர மாதிரியும் அந்த கதைக்கு உண்டான மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வந்து பாட்டு போடுறதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அது பாருங்கள் நகவும் சதையும் மாதிரி இருந்தாங்க. இவர் இல்லாமல் அவரால் இருக்க முடியாதுங்கிறது அந்த ஆதங்கத்தை தான் அந்த பாட்டை பாட்டில் வெளிப்படுத்திருக்காரு தவிர அவர் என்ன ஏன் வரலை வந்திருந்தான்னா இந்த நேரத்துக்கு முடிஞ்சிட்டு இருக்குமே பாட்டு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ண வச்சுட்டானே என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அவங்க அவங்களுடைய அஃபெக்ஷன் அது ஆக்சுவலாக. அதைத்தான் வந்து இந்த கோபம் கிடையாது ஆக்சுவலாக, அது வந்து ஊடல். உடல்னு சொல்லும்போது எப்படி சொல்கிறது, அது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆழ்ந்த நட்பு, ஆழ்ந்த பிரியம், அதுதான் வந்து அந்த பாட்டுடைய வெளிப்பாடு. ஸோ அந்த படத்துலேயே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள்ட்ட வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து பேசுவார், அவர் வீட்டு சர்வெண்ட், அந்த சர்வெண்ட் மாதிரி இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் பார்க்குறதுக்கு. அவர் யாருன்னா என்எஸ்கே அவர்களுடைய புதல்வர் கோலப்பன் அப்படிங்கிறவர் வந்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து எம்ஜிஆர் கிட்ட சொல்லுவார் என்னென்னா, அந்த மாதிரி அண்ணன் அந்த மாதிரி தங்கச்சி வந்து திடீர்னு ரூம்குள்ளே போய் பூட்டிக்கிச்சுண்ணே, பூட்டிக்கிட்டு ரூமை திறக்கவே மாட்டேங்குதுண்ணே, ரூமை திறக்காமல் அப்படியே என்னென்னே தெரிலண்ணே, ரூமை திறக்கவே மாட்டேங்குது, பயமாக இருக்குது அப்படின்னோடனே நீங்கள் வாங்கண்ணே, நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோடனே. அப்போ எம்ஜிஆர் சொல்லுவார், என்னுடைய வம்சத்தையே நாசமாகணும்னு நினச்சி அவங்க வம்சம் நாசமாகணும்னா சொல்லு நான் வரேன் அப்படின்னு வார். ஐயோ என்னென்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, நமக்கு இந்த பழி உணர்ச்சியெல்லாம் வேண்டாம், கண்டிப்பாக பழி உணர்ச்சி வேண்டாம், நீங்கள் ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் பேசாமல் எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவான் பல்லவி ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக இது இது கதை, பட் இதெல்லாம் உள் வாங்கியிருக்காரு கவிஞர். கவிஞர் வாங்கிட்டு தன் மனசில் இருக்கிற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தணும். ஸோ என்ன பண்ணணும், விஸ்வநாதன் சாரை மீன் பண்ணுற மாதிரி அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவாங்கிறது வந்து இவர் வந்து எம்எஸ்வி சார் வந்து கொஞ்சம் தூங்கிட்டாரு, வராமல் விட்டுட்டாரு, தாம் மாட்டிட்டோம் இந்த இடத்துல, தம் மட்டும் தனியாக மாட்டிட்டோமே அப்படிங்கிறதையும் கன்வே பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் கேரக்டர் வந்து என்ன பாடுவோமா, இறைவன் தூங்கிட்டானே நான் என்ன பண்ணுவேன், நான் தான் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஐயிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டேன், எனக்கு ஒரு குழந்தை வேற பிறந்துருச்சு, நான் இப்படி வந்து பந்தத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி அப்படியும் அந்த கதையுடைய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் இப்போ நீங்கள் பாட்டை நிறைய கேட்டிருப்பீங்க, பட் பாட்டுக்கு பின்னாடி இப்படிலாம் தகவல்கள் இருக்குங்கிறது சில பேர் கேட்டிருக்கலாம், பட் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இப்போ நம்ம இந்த பாட்டை கேட்கலாம்.